ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் ஷார்ட்கட்லேயே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பிரியாம்பிள், முகவுரை. நம்ம அரசியலமைப்பு முகவுரையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சு வார்த்தை வந்து இருக்கும். இதை வந்து ஆர்டர் படி வந்து கேட்பாங்க. ஏற்கனவே நிறைய எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு, சோவரைன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதை எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மொதல் மூணு வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸு 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 இதில் தான் வந்து ஆரம்பிக்கு. அப்போ நம்ம வந்து இடையில அந்த எஸ்ஸுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவி ஓசி இசி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. நம்ம இதை வச்சு வந்து ஞாபகிக்கலாம். அதாவது ஓவியா மாதிரி ஆகணும் அப்படின்னா ஓசியாவோ இசியாவோ ஆக முடியாது. மினிமம் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படணும். கடைசி ரெண்டு வாரத்தை பார்த்தோம் அப்படின்னா டிஆரில் வந்து ஆரம்பிக்கு. அப்போ நம்ம வந்து அதை வச்சு ஞாபகிக்கலாம். ஓவியா மாதிரி ஓசியாவோ ஈஸியாவோ ஆக முடியாது. ஒரு டாக்டர் அளவுக்காவது கஷ்டப்படணும், அவ்வளோதான். அப்போது சோவரைன், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து பாராளுமன்றத்துக்கு எவ்வளோ பேர் போவாங்க, ராஜ்யசபாக்கு எவ்வளோ பேர் போவாங்க, லோக்சபாக்கு எவ்வளோ பேர் போவாங்க. ராஜ்யசபாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 பேர். இதுவே வந்து லோக்சபாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 39 பேர். எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா ராஜ்யசபா 18 பேர், 18 பட்டிக்கும் ராஜா அப்படிம்பாங்க. ஒரு பாட்டு கூட உண்டு, 18 பட்டிக்கும் ராஜா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து 18 பட்டிக்கு ராஜா ராஜ்யசபா, அவ்வளோதான். இப்போ லோக்சபா பார்த்தோம் அப்படின்னா லோக் LOK அப்படிங்கிறது 3 எழுத்து. அப்போ முதல்ல 3, அந்த 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ 39 லோக்சபாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 39 பேர் வந்து போவாங்க. 18 பட்டிக்கு ராஜா, லோக்சபாவில் லோக் அப்படிங்கிறது 3 எழுத்து, 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, அப்போ 39, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா 12 அட்டவணை வந்து இப்போ இருக்குது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்திருத்தம் போட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இப்போ வந்து 12 வந்து இருக்குது. இதையும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, முதல் அட்டவணை என்ன, ரெண்டாவது என்ன. இது வந்து மேட்சை ஃபாலோயிங்லேயும் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். இதை ஞாபகிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த 12 அட்டவணையும் நம்ம வந்து ஞாபகிச்சுக்கலாம். டிஎர்ஸ், முதல்ல டி பார்த்தோம் அப்படின்னா டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்டு, இந்திய எல்லைகள், அதை பற்றி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எமாலுமெண்ட் அண்டு சேலரி, சம்பளம், இதர படிகள். அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அஃபர்மேஷன் அண்டு ஓத்து, பதவி பிரமாணம். அதுக்கப்புறம் ஆர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா சீட் அலாகேஷன், ராஜ்யசபாவில் வந்து எவ்வளோ சீட் வந்து அலாகேட் பண்ணுவாங்க அது. அதுக்கப்புறம் எஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து ஆஃபில் ஓ பார்த்தோம் அப்படின்னா வந்து அதர் ட்ரைபல் ஏரியா. இதில் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இதை எப்படி ஞாபகிக்கலாம் அந்த 4 ஸ்டேட் அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகிக்கலாம். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அசாம், டி அப்படிங்கிறது திரிபுரா. அதுக்கப்புறம் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னும் எம் ஸ்கொயர் அப்படின்னா 2 M வரும், ஒன்று மேகாலயா, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து மிசோரம். அதுக்கப்புறம் எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்ரல் லிஸ்ட்டு, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதுக்கப்புறம் ஓல்டு, அதில் ஓ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி. அதுக்கப்புறம் எல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தம். அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்ஷன், கட்சி தாவல், ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படிம்பாங்க, அதான் அந்த டி அப்படிங்கிறது. கடைசியில் பிஎம் அப்படிங்கிறது பஞ்சாயத்து, எம் அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி, நகராட்சி, அவ்வளோதான். அப்போ இந்த 12 அட்டவணையை நீங்கள் வந்து டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து எது இது எந்த அட்டவணை அதை நீங்கள் வந்து சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பில் 25 பகுதி வந்து இருக்குது. இதையும் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம். ரேண்டமாக அங்கங்கே நம்ம வந்து ஞாபகிச்சோம் அப்படின்னாலே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். 5வது பகுதி என்ன அப்படின்னா யூனியன் லெவல், மத்திய அரசை பற்றி சொல்லுது. 6வது பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல், மாநில அரசை பற்றி சொல்லுது. இப்போ 5யும் 6யும் கூட்டணும் அப்படின்னா 5 கூட்டல் 6 11. 11வது பார்ட் பார்த்தோம் அப்படின்னா
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட்டு, அதாவது மத்திய மாநில அரசோட உறவுகள், இதை சொல்லக்கூடியதான் 11வது பகுதி. அப்போ 5 அப்படிங்கிறது மத்திய அளவில், 6 அப்படிங்கிறது மாநில அளவில், 2 கூட்டினோம் அப்படின்னா 11. அப்போ அந்த 11 அப்படிங்கிறது ரெண்டோட உறவை பற்றி சொல்லுது, ரிலேஷனை பற்றி சொல்லுது, அவ்வளோதான். 5ஐயும் 6ஐயும் பார்த்துட்டோம். அடுத்து 7வது அப்படிங்கிறது இப்போ வந்து கிடையாது, அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 18வது. இப்போ 18 அப்படின்னா இப்போ வந்து இடையில நம்ம ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா 108 வந்து ஆயிரும். நமக்கு வந்து மொத்த பார்ட்டே 25 தான், அப்போ 108 வந்து கண்டிப்பாக இருக்காது, அப்படி தானே? அப்போ 108 அப்படின்னாலே நமக்கு வந்து 18 தான் வந்து ஞாபகம் வரும், இடையில 0 வேல்யூ இல்லை, அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 18வது பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ராவிஷன், அவசர நிலை. அப்போ 18 அப்படின்னா 108, 108 உங்களுக்கு வந்து 18 வந்து ஞாபகம் வரும். அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வந்து 18வது பகுதி எமர்ஜென்சி ப்ராவிஷன், அவசர நிலை, அதை பற்றி வந்து சொல்லுது. எப்போ வந்து அவசரம் வரும், இப்போ நம்ம வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு பைக்லேயோ இல்லை வந்து ஒரு கார்லேயோ போகிறோம், டக்குன்னு மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டோம், ஒரு பஸ்ஸு ஏறுதோம், ஏற போகும்போது மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டோம், அப்போந்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி வந்து வரும். அப்போ வந்து 18 அப்படிங்கிறது எமர்ஜென்சி ப்ராவிஷன், 19 அப்படிங்கிறது மிஸ்லேனியஸ் ப்ராவிஷன், இதர வகைகள் அப்படிமோ, அதாவது எப்போ எமர்ஜென்சி வரும் அப்படின்னா நம்ம வந்து மிஸ் ஆனோம் அப்படின்னா எமர்ஜென்சி வரும், மிஸ் ஆகி கீழே விழுந்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி வரும். அப்போ 19 அப்படிங்கிறது மிஸ்லேனியஸ் ப்ராவிஷன். அடுத்து 20 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். நம்ம வந்து அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகி கீழே விழக்கூடாது, ஏன்னா வந்து அடிபடும். அப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து திருந்தி கொஞ்சம் பார்த்து ஏறணும், பார்த்து வண்டி ஓட்டணும், எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும், நம்ம வந்து திருந்தணும். 20வது பார்த்தோம் அப்படின்னா சட்ட திருத்தம், அவ்வளோதான். அப்போ 18 எமர்ஜென்சி, எமர்ஜென்சி எப்போ வரும், மிஸ் ஆனால் வரும். அப்போ மிஸ்லினீஸ் அப்படிங்கிறது 19, அதுக்கப்புறம் நம்ம வந்து திருந்தணும், அது வந்து 20 அமெண்ட்மெண்ட்டு, சட்ட திருத்தம், அவ்வளோதான். அடுத்தது 21 பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ராவிஷன், தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரம். ஓகே, இப்போ 21 அப்படின்னாலே வந்து பையங்களோட கல்யாண வயசு அப்படிங்கிறது 21. பொதுவாகவே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னாலே அது வந்து அவங்க ஒரு சிறப்பான மூமெண்ட்டு, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிலாம் வந்து நினப்பாங்க. ஆனால் இந்த 21 கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக சந்தோஷம்தான், அப்படிங்கமா நீங்கள் வந்து ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 21 அப்படிங்கிறது தற்காலிக இடைக்கால சந்தோஷம்தான், சிறப்பு சந்தோஷம் கிடையாது, சிறப்பு அதிகாரம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 22 அப்படிங்கிறது பட்டம், ஷார்ட் டைட்டில். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 25 பார்ட் உண்டு அப்படின்னோம், ஆனால் அந்த நம்பர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 22 தான் வந்து கடைசியாக வரும். ஏன்னா இடையில பார்த்தோம் அப்படின்னா 9A 9B, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4A 14A இந்த மாதிரிலாம் வந்து வந்துடும். அப்போ வந்து நமக்கு மொத்தம் கடைசி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 22 முடியுது. நமக்கு கடைசியில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டம்லாம் வந்து கொடுப்பாங்க, அதாவது இப்போ ஒரு காலேஜ் படிக்கும், ஸ்கூல் படிக்கும், கடைசியில் தான் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில், ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடைசி பார்ட் 22 பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டைட்டில். அடுத்தது 4வது பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை தமிழில். இந்த பார்ட்னால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 4 எழுத்து டிபிஎஸ்பி, அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து 14 பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம். இப்போ இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி ஞாபகம் அப்படின்னா 14 அப்படின்னா வந்து ஆயுள் தண்டனை கைதிக்கு 14 பார்த்தோம் அப்படின்னா ஜெயில் தண்டனை. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸு, பப்ளிக் சர்வீஸ் இதெல்லாம் படிக்கிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாஸ் ஆகுத வரைக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கைதி மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து வேறு சிந்தனையே இல்லாமல் அதை பற்றியே, ஒரு ஆயுள் தண்டனை கைதி மாதிரி அதை பற்றியே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ 14வது பகுதி பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் அண்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம்.
பார்ட் 17 பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி. எப்படி ஞாபகம்? ஒரு மனுஷனுக்கு 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் பேச தெரிஞ்சது அப்படின்னாலே அவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவான். அப்படி தானே, ஒரு மனுஷன் 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியை கற்றுக்கிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து ஈஸியாக வந்து பொழைச்சிக்கிடுவான். அப்போது பார்ட் 17 அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி. அடுத்தது பார்ட் 9 பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து அப்படிமோ. இது எப்படி ஞாபகம்? இந்த 9 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து மிரர் இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா பி மாதிரி விழுமா? 9 நம்ம வந்து அப்படியே மிரர் ஆக்கணும் அப்படின்னா பி மாதிரி வந்து வரும். அப்போ 9 அப்படிங்கிறது மிரர் எடுத்தோம் அப்படின்னா பி பஞ்சாயத்து, அவ்வளோதான். அடுத்து இதில் வந்து 9A 9B வந்து இருக்குது. முதல்ல பஞ்சாயத்து அப்படின்னாலே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முனிசிபாலிட்டி வரும். அப்படி தானே நகர பஞ்சாயத்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள்லாம் வந்து வரும். அப்போ 9 அப்படிங்கிறது பஞ்சாயத்து, அடுத்து முனிசிபாலிட்டி, அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அவ்வளோதான். அடுத்தது பார்ட்டு 15 பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா வந்து ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்க தானே வருது. அப்போ ஒரு எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்க வருது, 1, 5, 15 எலெக்ஷன் கமிஷன், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11வது நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், 5, 6 அது பார்த்தோம் அப்படின்னா மத்திய லெவலில் மாநில லெவலில் 5 6 கூட்டணும் அப்படின்னா 11 11 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசோட உறவுகள் அதை வந்து சொல்லுது. அடுத்து 12 பார்த்தோம் அப்படின்னா வந்து நிதி தொடர்பாக அவங்களுக்கான நிதி தொடர்பான விஷயங்கள் அதை வந்து சொல்லுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு, அதாவது மத்திய மாநில அரசோட நிதி தொடர்பான விஷயங்கள் அதை வந்து கூறுது. அதுக்கப்புறம் 13 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகம் போக்குவரத்து, இதை பற்றியும் சொல்லுது. இந்த வணிகம் போக்குவரத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ போக்குவரத்து எல்லாமே வந்து பேய் மாதிரி வந்து இருக்குது. அப்படி தானே, நல்ல வேகமாக பேய் மாதிரி வந்து போக்குவரத்துலாம் வந்து போகுது. அதே மாதிரி தான் வணிகம் வியாபாரம் பார்த்தோம் அப்படின்னா பேய் மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து சூடு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து ஞாபகம். 13 அப்படிங்கிறது பேய் நம்பர். அப்போ அந்த பேய் நம்பரை வச்சு நம்ம வந்து ஞாபகம் போக்குவரத்து வணிகம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து முதல் பார்ட்டை வந்து பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா மாநில யூனியன் பிரதேச பெயர் மற்றும் எல்லைகள், டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அதோட நேம்ஸ் எல்லாமே வந்து வரும். அப்போ முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே முதல் பகுதி என்னவாக இருக்கும், ஒரு இந்தியானா என்ன, என்னென்ன மாநிலம்லாம் இருக்குது, அதோட பெயர் என்ன, எல்லை என்ன, இது எல்லாமே வந்து வரும். அப்போ அதான் முதல்ல. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, அதில் நம்ம வந்து யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்கணும், அங்கே வந்து மக்கள்லாம் இருப்பாங்க. முதல்ல வந்து நம்ம எல்லையெல்லாம் உருவாக்கியாச்சு, பேர்லாம் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து சிட்டிசன் எல்லாருக்கும் நம்ம வந்து மக்களுக்கு குடியுரிமை வந்து கொடுக்கணும், அது வந்து ரெண்டாவது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அடிப்படை உரிமையை வந்து கொடுக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கொடுக்கணும், அது பார்த்தோம் அப்படின்னா வந்து 3வது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா குழு அப்படிமோ. இது பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசோட உறவுகள் அதை பற்றி வந்து சொல்லுது. அதான் வந்து இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிறது. எப்படி ஞாபகம்? நம்ம வந்து மத்திய அரசு மாநில அரசை என்ன சொல்லுவோம், சர்க்கார் அப்படிமோ. சர்க்கார் அப்படின்னா வந்து அரசு அப்படிமோ. அப்போ சர்க்காரியா கமிஷன் மத்திய மாநில அரசோட உறவுகள், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மொழியை வந்து செம்மொழியாக வந்து ஆக்கியிருப்பாங்க. அது வந்து எந்தெந்த வருஷம் எப்படி ஞாபகம்? 2004 பார்த்தோம் அப்படின்னா தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக செம்மொழியாக வந்து ஆக்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா 4 எழுத்து படிக்க தெரிஞ்சவங்களாம் வந்து படித்தவங்க கிடையாது. யாருக்கு தமிழ் தெரியுமோ அவன்தான் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே படித்தவன், அந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம். அப்போ 2004 தமிழ் 4 எழுத்து படிக்க தெரிஞ்சவங்களாம் வந்து உண்மையிலே படித்தவங்க கிடையாது, தமிழ் படிக்க தெரிஞ்சவன் தான் வந்து படித்தவன், அவ்வளோதான். நம்ம வந்து சிம்பிளாக ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2005 சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்டு. ஓகே, இப்போ 2005 5 முடியுது. அந்த 5 அப்படிங்கிற நம்பரை பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸு மாதிரியே தானே இருக்கும், 5ம் S-ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை வந்து சான்ஸ்கிரிட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2008 தான் வந்து தெலுங்கு. இப்போ நமக்கு வந்து தெலுங்கு அப்படின்னா என்னென்ன ஞாபகம்? நம்ம வந்து எங்கே போயிருப்போம் தெலுங்கு பேசக்கூடிய இடத்துக்கு? திருப்பதிக்கு வந்து போயிருப்போம். திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து 2 லட்டு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த கோயிலேருந்து.
அந்த ரெண்டு லெட்டர் நீங்கள் வந்து மேலே கீழே அடுக்கி வச்சிங்க அப்படின்னா எட்டு மாதிரி இருக்கும். அப்போ 2008 தெலுங்கு, இந்த தெலுங்கு கன்னடா கர்நாடகா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த கன்னடமும் பார்த்தோம் அப்படின்னா அதே 2008 தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2013 மலையாளம். நம்ம இந்த மலையாளம் அப்படின்னாலே மலையாள மாந்திரிகம், பேய் ஓட்டுறது இதெல்லாம் வந்து நிறைய படத்தில் வந்து பார்த்துருப்போம். அப்போ 2013 அப்படின்னா பேய் நம்பரு. அப்போ வந்து கேரளாவில் அந்த மலையாள மாந்திரிகம் இருக்குது, 13 மலையாள பேய், அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து 2014 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடியா, ஒடிசா. இப்போ வந்து பேயை நம்ம வந்து விரட்டினோம், 2013 பேயை விரட்டினோம் அப்படின்னா அது அடுத்த வருஷம் 14 ஓடி போயிடும். ஒடிசா 2014 ஓடி போயிட்டு ஒடிசா, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பேஸ் பண்ண ஆர்டிகல் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசரநிலை பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 352. அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசரநிலை பார்த்தோம் அப்படின்னா 356. அதுக்கப்புறம் ஃபினான்சியல் எமர்ஜென்சி, நிதி அவசரநிலை பார்த்தோம் அப்படின்னா 360. இந்த எல்லா ஆர்டிகளும் பாருங்கள் 4 நம்பர் வித்தியாசம் வந்து வரும். முதல்ல நேஷ்னல் அது 352, அதோட 4 கூட்டினோம் அப்படின்னா 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, அதோட 4 கூட்டினோம் அப்படின்னா 360 அப்படிங்கிறது ஃபினான்சியல் எமர்ஜென்சி. முதல் முறையாக இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அங்கே வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து இருக்கும். அது எப்போ வந்தது அப்படின்னா 1951 பஞ்சாபில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட், மான்சூன், வின்டர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன் மழைக்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க. இது வந்து அடிக்கடி மேட்ச்சில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதம் தொடங்கும், எப்போ முடியும், எத்தனை மாதம் நடக்கும். இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம். இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி டு மே, மான்சூன் அப்படிங்கிறது ஜூலை டு செப்டம்பர், வின்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். இப்போ முதல்ல பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரியிலேருந்து 4 மாதம், மான்சூன் அப்படிங்கிறது ஜூலையிலேருந்து 3 மாதம், வின்டர் அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பர் 2 மாதம். அப்போ 4-3-2 அப்படிங்கிற மாதிரி வந்து குறையுது. இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டு, அடுத்து மான்சூன், அடுத்து வின்டர், இந்த மாதிரி தானே வருது. அப்போ முதல் எழுத்தை மட்டும் பாருங்கள், பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ BMW 432 நம்ம இதை வச்சு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன மறக்கும் அப்படின்னா எது எந்த மாதம் அப்படிங்கிறதான் வந்து மறக்கும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபிப்ரவரி மாதம், ஃபிப்ரவரி மாதம் அப்படின்னா வந்து லவ்வர்ஸ் டே அந்த மாதம் தான் வரும். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஜூலி அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நோ வந்து சொல்லிட்டு, நோ அப்புடின்னா நவம்பர். அப்போ வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஃபிப்ரவரி மாதம் முதல்ல வரும் அந்த பட்ஜெட், ஃபிப்ரவரி மாதம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலி அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அப்போ ஜூலை மாதம், அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நோ சொல்லிட்டு, அப்போ கடைசியில் நவம்பர் மாதம். அப்போ இந்த மாதத்தை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம், பட்ஜெட், மான்சூன், வின்டர், பிஎம்டபிள்யூ அதை வச்சு போட்டுடலாம். இப்போ வந்து ஃபிப்ரவரியிலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அப்படின்னா அது 432, முதல்ல 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அந்த மாதிரி வந்து குறையுது. அப்போ ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜனவரி 28, 1950. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 26, 1950 தான் பார்த்தோம் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு குடிமகன் பார்த்தோம் அப்படின்னா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான், அதனால் 2 நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 28, 1950 நியூ டெல்லியில் வந்து உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜனவரி 26லேருந்து 2 நாளில் குடி அப்படிங்கிறது 2 எழுத்து தான், குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான், அதனால் குடியரசு தினத்திலிருந்து 2 நாளில் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மணி பில், பண மசோதா. இதை பொறுத்த வரைக்கும் வந்து லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். இது வந்து நிறைய டைம் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ராஜ்யசபா இதை வந்து அப்ரூவ் பண்ணாட்டாலும் 14 நாளில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த மணி பில் வந்து பாஸ் ஆயிரும். அப்போ வந்து அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவால், மாநிலங்கள் அவையினால் பார்த்தோம் அப்படின்னா 14 நாள் வரைக்கும் தான் இந்த பில் வந்து டிலே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆயிரும். அப்போ லோக்சபாவுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா மணி பில்லில் பவர் அதிகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
லோக்சபாக்கான ஏஜ் மினிமம் வயசு பார்த்தோம் அப்படின்னா 25, ராஜ்யசபாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 30. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம். இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன், சிறிய அரசியலமைப்பு அப்படிம்பாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எந்த வருஷம் அப்படின்னா 1976 வந்து பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி 44வது சட்டத்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா 1978 வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டும் வந்து அடிக்கடி கேட்பாங்க, என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா 42 எந்த வருஷம், 44 எந்த வருஷம், இதான் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளாக வந்து ஞாபகம். இப்போ வந்து 4+2 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 6. அப்போ 1976 42வது சட்டத்திருத்தம். அதுக்கப்புறம் 44வது சட்டத்திருத்தம், 4+4 அப்படிங்கிறது 8. அப்போ 1978, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டம் வந்து ஒரு வருஷத்தில் எப்போம்லாம் நடக்கும். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 தடவை வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து 2 தடவை வந்து கூட்டுறதாக வந்து சொல்லியிருந்தாங்க. எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக 15 ஜனவரி 26, அதுக்கப்புறம் 2 அக்டோபர் 2 மே 1. 15 சுதந்திர தினம், அதுக்கப்புறம் 26 குடியரசு தினம், 2 அக்டோபர் காந்தி ஜெயந்தி, 1 ஜூன் உழைப்பாளர் தினம். இதான் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. 4 தடவை ஒரு வருஷத்துக்கு வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6 தடவையாக வந்து நடக்கும். எக்ஸ்ட்ரா 2 பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 22, இது வந்து உலக தண்ணீர் தினம். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம், இதுலேயும் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் நேஷனல் சிம்பிள், இயற்கை தேசிய சின்னங்கள். அதாவது இயற்கையாக வந்தது, மரம், பூ, பழம் இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய சின்னம் வந்து வச்சுருக்கோம். நம்மளோட தேசிய மரம் பார்த்தோம் அப்படின்னா ஆலமரம். இது வந்து 1950 பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தாமரையும் பார்த்தோம் அப்படின்னா 1950 தான், அதாவது தேசிய பூவா. அதுக்கப்புறம் தேசிய பழம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாம்பழம், இதுவும் 1950 தான். எப்படி ஞாபகம் அப்படின்னா 1950 குடியரசு அந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க, ஆலமரம் வச்சுருக்காங்க. அந்த ஆலமரத்தில் அந்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா பூவும் பூத்து பழமும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு. அப்போ இது எல்லாமே வந்து 1950, ஈஸியாக வந்து ஞாபகம். 2008 பார்த்தோம் அப்படின்னா கங்கையை தேசிய நதியாக வந்து அறிவித்தாங்க. கங்கை இந்த ஆறு பார்த்தோம் அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு போகும், 8 போடுற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2010 யானை டால்ஃபின், எலிஃபேண்ட் டால்ஃபின், இந்த ரெண்டும். இதை எப்படி நீ ஞாபகம் அப்படின்னா இப்போ வந்து எலிஃபேண்ட்டுக்கோ டால்ஃபினுக்கோ நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படின்னா பத்தாது அப்படி தானே, ஏன்னா வந்து அது நிறைய சாப்பிடும். நம்ம போட்டோம் அப்படின்னா 10வது 2010வது வருஷம் எலிஃபேண்ட் டால்ஃபின், 10வது அவ்வளோதான். அடுத்தது 1963 பார்த்தோம் அப்படின்னா பீகாக் மயிலையும், 73 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு புளிய டைகரையும் வந்து ஆக்குனாங்க. அதே மாதிரி ஒரு பாக்டீரியா லாக்டோபெசிலஸ், இதையும் பார்த்தோம் அப்படின்னா 2012 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் அட்டவணை. நம்ம வந்து முதல்ல வந்து டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் 12 அட்டவணை வந்து பார்த்தோம். அதிலே வந்து சொல்லியிருப்போம், ஆரம்பத்தில் 8 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம் போட்டு தான் 4 வந்து ஆட் பண்ணாங்க, இப்போ 12 இருக்குது அப்படின்னும். அது எந்த சட்டத்திருத்தம் போட்டு எதை வந்து சேர்த்தாங்க, இதெல்லாம் சேர்த்துருக்காங்க 9, 10, 11, 12, இந்த 4 தான் வந்து சேர்த்துருக்காங்க. 9வது பார்த்தோம் அப்படின்னா முதல் சட்டத்திருத்தம், 10வது அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா 52வது சட்டத்திருத்தத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. 11 பார்த்தோம் அப்படின்னா 73வது சட்டத்திருத்தமும், 12 பார்த்தோம் அப்படின்னா 74வது சட்டத்திருத்தம். எப்படி ஞாபகம்னு பாருங்கள், வரிசையாக தான் இருக்குது, 9, 10, 11, 12 அப்படிங்கிறது. இந்த பக்கம் கடைசி நம்பர் பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 1, 2, 3, 4 இடையில பார்த்தோம் அப்படின்னா 52, 73, 74. நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம், கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 1, 52, 73, 74, 1, 2, 3, 4. இந்த 73, 74 பார்த்தோம் அப்படின்னா 92, 1992 வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இருக்கும். இதையும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, மேட்ச் ஆஃப் வளையங்களை. எப்படி ஞாபகம், முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் பாராளுமன்றம், அதாவது நாடாளுமன்றம் எல்லாமே ஒன்று தான். அதுக்கான பேர் பார்த்தோம் அப்படின்னா டயட்டு.
ஜப்பான்காரங்களுக்குலாம் மூக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்பையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டயட் இருந்து மூக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா சப்பையாயிட்டு, அப்போ டயட் சப்புன்னு ஆயிட்டு ஜப்பான், அவ்வளோதான். அடுத்து நார்வே ஸ்டார்டிங். நம்ம வந்து வாழ்க்கையில் நார்வே, அதாவது எந்த ஒரு நல்ல பாதையில் எந்த ஒரு வேலை போகணும் அப்படின்னாலும் முதல்ல தொடங்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாதான் நல்ல வேலை வந்து போக முடியும். அப்போ நார்வே ஸ்டார்டிங், நல்ல வேலை நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல ஏதோ ஒன்று வந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பித்தா நம்ம வந்து போக முடியும். அடுத்து பிரிட்டன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் தான். எப்படி ஞாபகம் அப்படின்னா பிரிட்டன், பிரிட்டானியா பிஸ்கட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அங்கே பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பார்லேஜி. ஸோ ரெண்டுமே பிஸ்கட் தான், பிரிட்டன் பிரிட்டானியா பிஸ்கட்டு, பார்லேஜி பிஸ்கட்டு, அப்போ பார்லிமெண்ட், ஈஸியாக ஞாபகம். அடுத்து யூஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ஸு, யூஎஸ்ஸு காங்கிரஸ்ஸு, ரைமிங்காக இருக்குது, யூஎஸ்ஸு காங்கிரஸ்ஸு, அவ்வளோதான். அடுத்து டென்மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோக்டிங். இடையில ஒரு சில வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் கிளாஸ் வந்து எக்ஸாமே வந்து எழுத வேண்டாம், அவங்களுக்கு வந்து நிறைய மார்க் போடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில வருஷம் கொரோனா அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் அவங்களாம் சந்தோஷமாக ஃபோக் டான்ஸ் வந்து ஆடுதாங்க. அப்போ டென்மார்க்கு 10th மார்க்கை பார்த்துட்டு ஃபோக் டான்ஸ் ஆடுதாங்க, ஃபோக்டிங், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி பண்டஸ்டாக்கு. இப்போ வந்து நிறைய பண்டில் பண்டிலாக வந்து மணி இருக்குது அப்படின்னா அதை வந்து டேக் போட்டு கெட்டி கெட்டி வந்து வைப்பாங்க, டேக் போட்டு கெட்டி கெட்டி வைப்பாங்க. அப்போ ஜெர்மனி, நிறைய மணி பண்டில் பண்டிலாக இருக்குது, அப்போது பண்டஸ்டாக்கு, டேக் போட்டு கெட்டி வைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேண்ட் சேடு. இதான் வந்து இந்திய நாடாளுமன்றம், அதாவது பாராளுமன்றத்தோட பேர் சேண்ட் சேடு. எப்படி ஞாபகம்? இந்தியன்ஸ் யாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சேட் ஆகக்கூடாது, இந்தியன்ஸ்னாலே சந்தோஷமாக வந்து இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நெசெட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளாகு, நம்ம தேசிய கொடியை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா பிங்காளி வெங்கையா. ஸோ டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பின்னி இருக்காரு பிங்காளி வெங்கையா, நல்ல பின்னி இருக்காரு பிங்காளி. ஸோ பேர் வந்து கொஞ்சம் ரைமிங்காக இருக்குது, அதை வச்சு ஞாபகம். இது வந்து எங்கே வச்சு வந்து தயார் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க அப்படின்னா வந்து குடியாத்தம், அங்கே தான் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து தயார் பண்ணியிருப்பாங்க, நெஞ்சிருக்காங்க. அப்போ குடியாத்தம், கொடியை குடியாத்தத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா லென்த்து வித்து 3:2 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம், தேசிய பாடல், தேசிய கீதம் ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 24 1950 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அங்கீகரிச்சிருப்பாங்க, ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட சுதந்திர தினம் 1947 சுதந்திரம் கிடச்சோன்னா என்ன பாட்டு ஆல் இந்தியா ரேடியோவில் பாடினாங்க அப்படின்னா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இது வந்து பாரதியாரோட பாட்டு, யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா வந்து பட்டம்மாள் அப்படிங்கவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், தேசிய கல்விக் கொள்கை, இது 1968 கொண்டு வந்திருப்பாங்க. 1986 பார்த்தோம் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 68-86 அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 68-86 ரெண்டுமே பாருங்கள் மாற்றி மாற்றி போட்ட மாதிரி இருக்குது, 68 மாற்றி போட்டால் 86, அப்போ 68 வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், 86 பார்த்தோம் அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி. 86வது சட்டத்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா 2002 வந்து பண்ணியிருப்பாங்க, அதாவது Article 21A ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் டு 6-14 வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்து பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா 86வது சட்டத்திருத்தம் 2002, 8-6 கழித்தோம் அப்படின்னா வந்து 2, அப்போ 2002, 86வது சட்டத்திருத்தம் 2002, 8-6 கழிச்சா 2002, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதாவது எந்த ஜோனல் கவுன்சில் எங்கே இருக்குது அப்படிங்க மாதிரி. இது நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம். நம்ம மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. இப்போ நார்த்தில் ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னாலே டெல்லி தான், அதேமாதிரி சவுத்தில் நம்ம சென்னை, ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா, வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை, அதாவது கொஞ்சம் ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் வந்து இதுதான். நார்த்தன் ஜோனல் கவுன்சில் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி, ஈஸ்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொல்கட்டா, வெஸ்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா மும்பை, சதர்ன் ஜோனல் கவுன்சில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, சென்ட்ரல் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலகாபாத்.
ஸோ வந்து இந்தியாவை மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அழகாக இருக்குது அப்படிமாதிரி வந்து ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ சென்ட்ரல் சோனல் கவுன்சில் அழகாக பார்த்து. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா நேச்சர் பேர்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுக்கலாம். அதாவது ஒரு நாட்டோட குடியுரிமை கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து இயற்கையாக ஒரு பறவை மாதிரி சந்தோஷமாக பறந்து திரியலாம் அந்த நாடு ஃபுல்லாக, அப்படி தானே. அப்போ வந்து குடியுரிமை பெறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் பேர்டு. நேச்சர் அப்படின்னா நேச்சுரலைசேஷன், இயல்பு குடியுரிமை. இப்போ பேர்டில் முதல்ல பி பார்த்தோம் அப்படின்னா பெர்த்து, பிறப்பால் கிடைக்கிறது. ஐ பார்த்தோம் அப்படின்னா இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பிரதேசத்தை வந்து இணைக்கிறதுனால வந்து கிடைக்கிறது. அதாவது இப்போ வந்து இந்தியாவோட ஒரு பக்கத்து நாட்டை நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வந்து குடியுரிமை வந்து கொடுப்போம், அப்படி தானே, சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்போம். அதான் பார்த்தோம் அப்படின்னா இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஆர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்கிறதுனால வந்து கிடைக்கிறது. டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெசன்ட், வம்சாவளினால் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கிறது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்து வந்து பார்க்கலாம். ஆர்டிக்கல் 16 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு, அரசு துறை பணிகளில் வந்து சமத்துவம். இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பொதுவாகவே பெரியவங்க வந்து எப்படி வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு அரசு பணி கிடச்சிட்டு அப்படின்னா அவர் வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார், அப்படி தானே, சந்தோஷமாக வந்து இருப்பார். அப்போ ஆர்டிக்கல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு, அரசு துறை பணிகளில் சமத்துவம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 14, இது வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சமம். இப்போ வந்து ஆர்டிக்கல் 14 சட்டத்து முன்னால் எல்லோரும் சமம் எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ 14 அப்படின்னாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஷார்ட்கட் வந்து ஆயுள் தண்டனை, அந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போ வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சமமான ஒன்று தான், அப்படி தானே. இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை அப்படின்னா சமமாக 14 வருஷம்தான். அப்போ ஆர்டிக்கல் 14 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். இது எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு என்ன தான் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணாலும 18 வயசு ஆனாதான் வந்து தொட்டு தாலி கட்டணும். அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து தொட்டு தாலி கட்டக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அன்டச்சபிலிட்டி. அப்போ 17 வயசு ஆயிருந்தால் கூட நம்ம வந்து தொட்டு தாலி கட்டக்கூடாது, அது வந்து தப்பு, அன்டச்சபிலிட்டி, டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 19 பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஆர்டிக்கல் 19 ஏ அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். இப்போ வந்து எல்லாருமே முதல்ல எடுத்தோன்னா எப்படி ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம், அப்படிதானா ஆ, அதாவது ஏ இங்கிலீஷில் ஆ, தமிழில் ஏ, நம்ம வந்து அதான் முதல்ல வந்து பேச ஆரம்பிப்போம், ஆ அம்மா அந்த மாதிரி. அப்போ பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அது ஏ அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமைதியாய் கூடுவதற்கு சுதந்திரம், ரைட் டு அசம்பிளி பீஸ்ஃபுல் வித்தவுட் ஆர்ம். இப்போ வந்து நம்ம கூடணும் அப்படின்னாலே அங்கே வந்து பேனர்லாம் கட்டுவோம், அப்படி தானே. ஏதோ ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனைக்கு கூடுதோம் அப்படின்னா பேனர் கட்டுவோம், கையில் சின்ன பேனர்லாம் வந்து வச்சுருப்போம். அப்போ ஆர்டிக்கல் 19 அப்படின்னா பேனர், எதுக்கு பேனரு, ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம், அமைதியாய் கூடுவதற்கு சுதந்திரம். அதுக்கப்புறம் வந்து 19 பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ், அதாவது சங்கங்கள் அமைத்து கொள்ள சுதந்திரம். கோஆப்ரேட்டிவ் நம்ம வந்து அமைச்சிக்கலாம், சங்கங்கள்லாம் அமைச்சிக்கலாம். அப்போ 19 அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ், சங்கங்கள் அமைத்து கொள்ள சுதந்திரம். அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய பகுதி எதற்கு வேண்டுமானாலும் செல்ல அனுமதி. டி அப்படின்னா டிவைடு, பிரிஞ்சு போகிறது. நம்ம வந்து இந்தியாவில் எங்கனாலும் நம்ம வந்து போகலாம், டிவைட் ஆகி பிரிஞ்சு நாலா பக்கமும் நம்ம வந்து எங்கனாலும் வந்து போகலாம், அதுக்கான சுதந்திரம் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கல் 19 ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் அ டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் எந்த பகுதியிலும் குடியேறுவதற்கான சுதந்திரம்.
அதாவது 19E பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் எங்கேனாலும் போய் வந்து தங்கலாம், அங்கே நம்ம வந்து குடியேறலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வந்து ஈன்னு பல்லழிச்சுட்டு சந்தோஷமாக அங்கே போய் வந்து இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ 19E ஈன்னு இழிச்சிக்கிட்டு சந்தோஷமாக எங்கேனாலும் போய் வந்து குடியேறலாம், அதான் இந்தியாவின் எந்த பகுதியிலும் குடியேறுவதற்கான சுதந்திரம். அதுக்கப்புறம் 19G பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ட்ரேட் பிஸ்னஸ், பிடித்த வேலை செய்ய சுதந்திரம். 19G அப்படின்னா நம்ம வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிகிரி வாங்கிட்டோம், கிராஜுவேட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலை, எந்த ஒரு வணிகம், எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம எதனாலும் பார்க்கலாம். எப்போ அப்படின்னா கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம், அப்போ 19G. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஷார்ட்கட் தான், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகிச்சுக்கலாம். ஏ அப்படின்னா அப்போ நம்ம ஏ முதல்ல வந்து ஏ தான் நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். பி அப்படின்னா பேனரு, சி அப்படின்னா கோஆப்ரேட்டிவ், டி அப்படின்னா டிவைடு, பிரிஞ்சு போகலாம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்தது ஆர்டிகல் 24, குழந்தைகளை பாதுகாப்புற்ற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது குழந்தைங்களை நம்ம வந்து 24 மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கணும். அவங்கள வந்து எந்த ஒரு வேலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம வந்து அனுப்பக்கூடாது. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை எந்த ஒரு வேலைக்கும் அனுப்பக்கூடாது. அவங்கள நம்ம வந்து கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும். இதான் வந்து ஆர்டிகல் 24. எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை 24 மணி நேரமும் கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும். அப்போ ஆர்டிகல் 24 அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 32, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, அடிப்படை உரிமைகள் மறுக்கும் போது அதற்கான தீர்வு. இதை வந்து அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டுருக்காரு. இதை எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா ரெண்டு இதயம் வந்து ஒன்றா வந்து இணையுது அப்படி தானே. இப்போ நம்ம வந்து மூணு வார்த்தையை ஒருத்தங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா ரெண்டு இதயம் வந்து ஒன்றா வந்து இணையுது. அப்போ ஆர்டிகல் 32, மூணு வார்த்தை ரெண்டு இதயம் ஒன்றா வந்து இணையுது. அப்போ வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 32 தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம். இப்போ 44 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்குது, 4 4. அப்போ வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது, 4 4 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ ஆர்டிக்கல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம். அடுத்தது ஆர்டிக்கல் 47 பார்த்தோம் அப்படின்னா ப்ராஹிபிஷன் த கன்செப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸு, மதுவை தடை செய்ய வேண்டும், பொது சுகாதாரம், உடல் ஆரோக்கியம். இதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 47. இது எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா 4 திசையில் உள்ள மக்களும் 7 4 குடிக்காமல் இருந்தாங்க, அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக. 4 திசைன்னா அப்போ எல்லா மக்களும் வந்துடுவாங்க உலகத்தில் வந்து 4 திசையில் எல்லா மக்களும் அடங்கியிருந்தாங்க. அவங்க 7 4 7 4 அப்படின்னா வந்து ஒரு வாரத்தில் எப்போதுமே குடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி தானே. அதான் ஆர்டிகல் 47, மதுவை தடை செய்ய வேண்டும், அதாவது குடிக்கக்கூடாது. ப்ராஹிபிஷன் ஆஃப் கன்செப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ஆஃப் ட்ரக்ஸு. அடுத்தது ஆர்டிகல் 50 பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்தை பிரிக்கிறது. அதாவது ஆர்டிகல் 50 தான் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷரியவும் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறையும் நிர்வாகத்தையும் பிரிக்கக்கூடியதுக்கான ஆர்டிகல். அப்போ ஆர்டிகல் 50 நம்ம வந்து எப்படி பிரிப்போம், 50 50 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரிப்போம். அப்போ ஆர்டிகல் 50 நீதித்துறையவும் நிர்வாகத்தையும் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணியாச்சு, 50 50 பிரித்தாச்சு. அடுத்து ஆர்டிகல் 51, இதை எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 51 அப்படிங்கிறது உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிகல் 51 வந்து சொல்கிறாங்க, டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ வந்து நம்ம கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில் 5 விரல் இருக்குது, அந்த 5 விரலால் நம்மளோட ஒரு வாயை பொத்திட்டோம் அப்படின்னாலே இந்த உலகம் வந்து அமைதியாகிரும், எந்த பிரச்சனையும் வந்து வராது. அப்போ ஆர்டிகல் 51, 5 விரலால் ஒரு வாயை பொத்திட்டோம் அப்படின்னாலே உலகம் அமைதியாகிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆர்டிகளும் பார்த்தோம் அப்படின்னா 89 நம்பர் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது இப்போ வந்து மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு வந்து இருக்குது. இப்போ வந்து மத்திய அரசில் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டரோ அதே மாதிரி தான் மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிஎம். எப்படி வந்து மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டு, குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்.
இதே மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இங்கேயும் ஒரே மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு இடையில் அந்த ஆர்டிகளுக்கான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 89 வந்து இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்டிகல் 74 பார்த்தோம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடெண்ட்டு, குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆலோசனை கூறுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. அதான் வந்து ஆர்டிகல் 74 வந்து சொல்லுது. இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னா வந்து சென்ட்ரல் மத்திய லெவலில் வந்து வராரு. இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அது யார் அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து கவர்னர் இருப்பார். இங்கே கவர்னருக்கு இங்கே உள்ள அமைச்சரவை பார்த்தோம் அப்படின்னா ஆலோசனை கூறும், உதவி பண்ணும், எல்லாமே வந்து பண்ணும். இப்போ வந்து நம்ம எப்படி குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 74 சொன்னோமோ அந்த 74 ஒரு 89 கூட்டினீங்க அப்படின்னா 163 வரும். ஆர்டிகல் 163 அப்படிங்கிறது ஆளுநருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான அமைச்சரவை, அதை பற்றி வந்து சொல்லுது. அப்போ ஆர்டிகல் 74 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கும், 163 ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு கவர்னருக்கு, அவ்வளோதான். இப்போ இதுக்கான வித்தியாசம் பாருங்கள், இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 89 வருது. இதே மாதிரி நிறைய ஆர்டிகல் வந்து வரும். அடுத்தது ஆர்டிகல் 75 அதர் ப்ராவிஷன் ஆஃப் யூனியன் மினிஸ்டர், அதாவது மத்திய அமைச்சர்களுக்கான வேறு வயங்கள், அவங்களோட இதர விஷயங்கள், அதெல்லாம் ஆர்டிகல் 75 வருது. இப்போ இதோட ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா இங்கே மாநில அமைச்சர்கள் அவங்களுக்கான வேறு வகையங்கள் அது எல்லாமே வரும். ஆர்டிகல் 164 பார்த்தோம் அப்படின்னா அதர் ப்ராவிஷன் ஆஃப் மினிஸ்டர், அதாவது மாநில அமைச்சர்களுக்கான வேறு வகையங்கள், இது எல்லாமே ஆர்டிகல் 164 வரும். இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 89. அடுத்தது ஆர்டிகல் 77 பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்க நடவடிக்கைகள், ஆர்டிகல் 77. இதோட ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா இங்கே ஸ்டேட்டில் மாநில அரசாங்க நடவடிக்கை, கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு, அவ்வளோதான். 77 166. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரைம் மினிஸ்டரோட கடமைகள். இப்போ அதோட ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா ஆர்டிகல் 167, இது வந்து சீஃப் மினிஸ்டர், இங்கே நம்ம முதலமைச்சரோட கடமைகள். அப்போ 78 அதோட ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா 167, டியூட்டிஸ் ஆஃப் பிஎம், டியூட்டிஸ் ஆஃப் சிஎம், அங்கே எப்படி பிஎம்மோ அதே மாதிரி இங்கே வந்து சிஎம். அடுத்தது ஆர்டிகல் 81 பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தின் மக்களவை அமைப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது லோக்சபா, அது வந்து ஆர்டிகல் 81. இப்போ லோக்சபா மாதிரியே இங்கே ஸ்டேட்லேயும் இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ஆர்டிகல் 170, மாநில சட்டமன்ற மக்களவை அமைப்பு, காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 80 பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா, அதாவது பாராளுமன்றத்தின் மாநிலங்களவை அமைப்பு. இப்போ வந்து அங்கே எப்படி ராஜ்யசபாவோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடையாது, அது எம்ஜிஆர் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து கலைச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் ஒரு சில ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருக்குது. அப்போ ஆர்டிகல் 169 பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டசபை மேலவையை வந்து உருவாக்குறது ஒழிக்கிறது, அதை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது ஆர்டிகல் 85 பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றம் கூட்டும் காலம், கலைப்பு, நீட்டிப்பு, இதை பற்றிலாம் சொல்லுது, அதாவது செஷன் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரோராகேஷன் அண்ட் டிசொல்யூஷன். இதோட ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா இங்கே மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற அவையை வந்து கூட்டக்கூடிய காலம், நீடிக்கிறது, கலைக்கிறது, இதை பற்றிலாம் வந்து சொல்லுது. அப்போ அங்கே 85, இங்கே வந்து 174, வித்தியாசம் பாருங்கள், 89 வந்து இருக்குது. அடுத்தது ஆர்டிகல் 88 பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர், அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான அவருக்கான உரிமை, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் அவங்களுக்கான உரிமை, இதெல்லாம் சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 88, ரைட்ஸ் ஃபார் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜென்ரல் அஸ் ரெஸ்பெக்ட் இன் ஹவுஸு. எப்படி வந்து அங்கே மத்திய லெவலில் வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜென்ரல் இருக்காரோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வொகேட் ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. இங்கே இதுக்கான ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 177. அப்போ 88 ஒரு 89 கூட்டினோம் அப்படின்னா 177, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது ஆர்டிகல் 105, இது பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு,
அதிகாரம் சலுகைகள், அதாவது பார்லமெண்ட்டோட அதிகாரம் அவங்களோட சலுகைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இங்கே சட்டமன்றம் ஸ்டேட்டில் மாநில லெவலில் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் வந்து இருக்கும், அவங்களோட அதிகாரம் சலுகைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 194. இங்கேயும் வித்தியாசம் பாருங்கள், 89 வந்து இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கல் 110, இது வந்து மணி பில் மத்திய லெவலில். இதே மாதிரி ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 199, இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் இன் ஸ்டேட்டு. ஸோ வந்து 110 199 வித்தியாசம் பாருங்கள், 89 வருதா. அடுத்தது ஆர்டிக்கல் 100, இது பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங் இன் ஹவுசஸ், எங்கே அப்படின்னா பார்லிமெண்ட்டில் மத்திய லெவலில் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறதுக்கான அதை பற்றி சொல்கிறது அந்த ஆர்டிக்கல் 100. இப்போ இதே மாதிரி இங்கே ஸ்டேட்லையும் இருக்கும் சட்டமன்றத்தில் வாக்களிக்கிறதுக்கு, ஓட்டிங் இன் ஹவுசஸ் இன் ஸ்டேட்டு. அப்போ இதுலேயும் பாருங்கள், 100 189 வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 89 வந்து வருது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 89 வித்தியாசம் வந்து இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 90 வித்தியாசம் வந்து இருக்கும். ஆர்டிக்கல் 123 பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டத்தை வந்து பிரகடனப்படுத்துவார், அதான் வந்து ஆர்டிக்கல் 123. இதோட ஒரு 90 கூட்டினோம் அப்படின்னா இங்கே மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் வந்து பண்ணுவார், அவசர சட்டத்தை வந்து பிரகடனப்படுத்துவார். அப்போ 123 213 வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 90. அடுத்து ஆர்டிக்கல் 124 பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம் நிறுவுதல், இது ஆர்டிக்கல் 124. இப்போ இதோட ஒரு 90 கூட்டினோம் அப்படின்னா இங்கே ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இருக்கும், அதுக்கு ஆர்டிக்கல் 214, அவ்வளோதான். 124 214 வித்தியாசம் வந்து 90. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 11 வித்தியாசம் இருக்கும், பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும், குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும், இவங்களுக்கான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 11 வந்து இருக்கும். இப்போ ஆர்டிக்கல் 52 பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லுது, குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. இப்போ இதோட ஒரு 11 ஒரு 11 கூட்டினோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 63, இது வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு துணை குடியரசுத் தலைவர் அவரை பற்றி சொல்லுது. அடுத்து ஆர்டிக்கல் 53 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது பிரசிடெண்டோட குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதை பற்றி வந்து சொல்லுது. இதே மாதிரி வந்து ஆர்டிக்கல் 64 பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டு தான், துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்கள் அவையோட தலைவர், அதாவது ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிசியோ சேர்மன் அப்படிங்கி. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 55 பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் வந்து எப்படி நடத்துவாங்க, மேனர் ஆஃப் எலெக்ஷன், அதை வந்து சொல்லுது. இப்போ இதோட ஒரு 11 கூட்டினோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 66, இது வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன், அதை பற்றி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 56 பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட டேம் பதவிக்காலம், அதை வந்து சொல்லுது. இப்போ இதோட ஒரு 11 கூட்டினோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 67, இது வந்து வைஸ் பிரசிடெண்ட்டோட டேம் அவரோட பதவிக்காலம், அதை பற்றி வந்து சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாநிலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்துலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜம்மு காஷ்மீருக்கெலாம் வந்து முதல்ல 370 இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து நீக்கினாங்க. அதுமாதிரி ஒரு சில ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அதிகாரம் வந்து இருக்கும். ஆர்டிக்கல் 371 தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சிடலாம். நம்ம இப்போ ரேண்டமாக வந்து பார்ப்போம், முதல்ல ஆர்டிக்கல் 371 எல்லாமே 371 தான், அதில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி வந்து இருக்குது. நம்ம முதல்ல ஐ வந்து பார்க்கலாம், ஆர்டிக்கல் 371 ஐ பார்த்தோம் அப்படின்னா கோவா. பொதுவாகவே இப்போ வந்து எல்லாருக்குமே கோவாவுக்கு டூர் போகணும் அப்படிங்கிறதான் வந்து ஆசையாக வந்து இருக்கும். கோவா அப்படின்னாலே ஐ ஜாலி அப்படிம்பாங்க, அப்போ 371 ஐ அப்படிங்கிறது கோவா. அதுக்கடுத்து ஹச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசு, அதாவது இப்போ அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தும்மல் வந்து வராது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஐஸ்கிரீம். மற்றதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஹச் அப்படிங்கிற மாதிரி வந்து தும்மல் வரும். அப்போ ஹச் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தும்மல் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அருண் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ணும். அப்போ அருண் ஐஸ்கிரீம் அருணாச்சல் பிரதேஷ், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 371 ஜி, இதுக்கு நம்ம வந்து ஒரு கவுண்டமணி காமெடி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா ஜி அப்படின்னா கவுண்டமணி. அவர் ஒரு படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸை வச்சுருக்காண்டோய், அதை நான் பார்த்துட்டேன்டோய் அப்படிம்பார். அப்போ கவுண்டமணி காமெடியில் மிஸ்ஸை பற்றி வந்து சொல்லுவார், அப்போ மிஸ்ஸு மிஸ்ஸோரம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 371 சி, நம்ம சி அப்படிங்கிறத வந்து கேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், கேஷ்னா என்னது மணி மணிப்பூர். அப்போ 371 சி அப்படின்னா கேஷு மணிப்பூர், சி அப்படின்னா கேஷு இல்லை கரன்சி எல்லாமே வந்து மணி தான், அப்போ மணிப்பூர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 371 ஜே, ஜே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்நாடகா,
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜேக்கு அடுத்து தான் கே வரும். ஆல்ஃபாபெட்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடியில் ஜேக்கு அப்புறம் கே வரும். அப்போ ஜேகே, ஜே கே கர்நாடகா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி, ஆர்டிகல் 371 டி. டி நம்ம வந்து டிவைட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த மாநிலத்தை வந்து பிரித்தாங்க, கடைசியாக பிரித்த மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா. அப்போ டி டிவைடு ஆந்திரா தெலுங்கானாவை டிவைட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 371 எஃப் சிக்கிம். ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சிக் ஆயிரும். அப்போ 371 எஃப் ஃபீவர் சிக் ஆயிரும் சிக்கிம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 371 இ, இது பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவோட யூனிவர்சிட்டி, அவங்களோட கல்வியை பற்றி வந்து சொல்லுது. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா தான் பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஏபிசிடிக்கு அடுத்து இ வந்து வருது. அப்போ அடுத்து இ அப்படிங்கிறது அவங்களோட எஜுகேஷன், யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அதை பற்றி சொல்லுது. அப்போ நம்ம இது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 371 பி அசாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பி அப்படின்னா பிரெட்டு. நம்ம வந்து பிரெட்டுக்கு ஜாம் தொட்டு சாப்பிடுவோம். ஜாமு அசாமு எது பிரெட்டு பி, அவ்வளோதான். அடுத்து 371 ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நாகாலாண்டு, அதாவது நாகம், நாகப்பாம்பு, அனகோண்டா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 371 ஏ அப்படிங்கிறது அனகோண்டா, நாகப்பாம்பு, அவ்வளோதான், சிம்பிள். 371 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல், ஆல்ஃபாபெட்டே இல்லாமல் வருது. அது பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத்து. 370 பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஆர்டிகல் 100 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காஸ்டிங் ஓட்டு, முடிவு வாக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 100, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து உறுதியாக இருக்கணும், முடிவு வாக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா உறுதியாக இருக்கணும். இங்கிலீஷில் காஸ்டிங் ஓட்டு அப்படிங்கும். இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 100, ஒரு நம்ம வந்து கேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 100% உறுதியாக வந்து இருக்கணும். அப்போ ஆர்டிகல் 100 காஸ்டிங் ஓட்டு, கேஸ்ட்டு ஜாதி பாகுபாடே இருக்கக்கூடாது, அதில் நம்ம வந்து 100% உறுதியாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்படினாலும் ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 262, இதில் பாருங்கள் 2-2 இடையில் ஒரு 6 இருக்குது, அப்படி தானே, அதாவது 2-6-2, 2-2 இடையில் ஒரு 6 இருக்குது. இது வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், இரு மாநிலங்களுக்கு இடையே தண்ணீர் முரண்பாடு, தண்ணீர் பிரச்சனை, அதுக்கான ஆர்டிக்கல். அப்போ 2-6 இடையில் ஒரு 6 இருக்குது, அதாவது 2 ஊருக்கு இடையில் ஒரு 6 இருக்குது, 2-2 இடையில் ஒரு 6 இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், 2-2 இடையில் ஒரு 6 இருக்குது. அப்போ அந்த 6 இடையில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை வருது, அதான் இரு மாநிலங்களுக்கு இடையே தண்ணீர் முரண்பாடு, தண்ணீர் பிரச்சனை, ஆர்டிக்கல் 262. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி, அதாவது இந்த டிபிஎஸ்பியை டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது 42 சட்டத்திலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் இந்த 42 சட்டத்திருத்தம் எந்த வருஷம் அப்படிங்கிறது எப்படி ஞாபகிக்கலாம், 4+2=6, அப்போ 1976. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது பகுதி 4A, பார்ட் 4A அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 51A, ஆர்டிகல் 51A பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு வந்து எந்த கமிட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னா சொரன்சிங் கமிட்டி, 1976 அவங்க ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்படை கடமைகள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10 டியூட்டி இருக்கும், இப்போ பார்த்தோம் அப்படின்னா 11 டியூட்டி வந்து இருக்குது. நம்ம அந்த ஃபனாமினல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத எங்கேருந்து அடாப்ட் பண்ணோம், எங்கேருந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பாரோ பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் அவங்ககிட்டருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாரோ பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சட்டத்திருத்தம் கொடுத்து அது வந்து எந்த வருஷம், இது வந்து கேட்பாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இருக்கும். இதை நம்ம வந்து நிறைய ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் சட்டத்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா 1951, 1950 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு வந்து வருது. அதுக்கப்புறம் 51 அடுத்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா மொதல் சட்டத்திருத்தம் வந்து போடுதாங்க. அப்போ மொதல் சட்டத்திருத்தம் அடுத்த வருஷம் 51, அதை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 80 சட்டத்திருத்தம், 81, 82, 83, இந்த நாலுமே பார்த்தோம் அப்படின்னா 2000 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 வரிசையாக தான் இருக்குது, 80, 81, 82, 83, இந்த நாலுமே பார்த்தோம் அப்படின்னா 2000 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது 84, 85 பார்த்தோம் அப்படின்னா 2001 வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம். 83 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2000, அப்போ அடுத்து 84, 85 பார்த்தோம் அப்படின்னா 2001,
இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் டைம் பேப்பரில் வந்து ரஃபாக வந்து எழுதி பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்போதுமே ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 86வது சட்டத்திட்டம், இது 2002. நம்ம இது வந்து முதலே பார்த்தோம், 8-6 கழித்தோம் அப்படின்னா 2, அப்போ 2002. 86வது சட்டத்திட்டம் 2002. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 87, 88, 89, 90, 91, 92 இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2003 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 80லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து ஈஸியாக தான் எல்லாமே வந்து இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 3 முக்கியமான சட்டத்திட்டத்தை வந்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி, நம்ம இந்த ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக நிறைய பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் டெய்லி வந்து பார்த்துட்டே வரோம். இது வந்து 101வது சட்டத்திட்டம் 2016 வந்து பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து அமலுக்கு வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா July 1, 2017 பார்த்தோம் அப்படின்னா அமலுக்கு வந்திருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜூலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 7வது மாதம், அப்போது 1-7-2017, அப்போ 1-7-17-17. ஸோ நீ இந்த மாதிரி சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1 ஜூலை அப்படிங்கிறது 1-7-2017, அப்போ 17-17 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 103வது சட்டத்திருத்தம், இது எதுக்கு அப்படின்னா வந்து 10% பொருளாதார ரீதியாக பலவீனமானவங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்க 2019. இது பார்த்தோம் அப்படின்னா 103வது சட்டத்திட்டம். அதுக்கப்புறம் 104 பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன், அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, அது வந்து அபாலிஷ் பண்ண தான் பார்த்தோம் அப்படின்னா 104. இது வந்து 2019 வந்து பண்ணாங்க. ஓகே, நம்ம பாலிட்டி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, பார்ட்டு, பகுதி, ஷெடியூல், அட்டவணை, அதுக்கப்புறம் எல்லா முக்கியமான சரத்து, இப்போ வந்து ரீசெண்டாக பண்ண அமெண்ட்மெண்ட், சட்டத்திருத்தம், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்லேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்னொரு டைம் வந்து பாருங்கள். இந்த ஒன் டைம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து லைஃப் லாங் இந்த ஃபேக்ட் எதுவுமே வந்து மறக்காது. நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் கன்டினியூஸாக போடுவோம். அதே மாதிரி எல்லாமே வந்து பாருங்கள். நீங்கள் வந்து டீட்டெயிலாக கதை எல்லாமே படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒன் ஷாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கான்செப்ட், எல்லா கதையுமே இருக்கும். நம்ம அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம், டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து சிலபஸ் நம்ம வந்து மொத்தமாக 84 டாபிக்காக பிரித்து 84 டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட், கதை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த 84 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.